வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் மத்தியிலும் புதிய பிறழ்வுகள் தோற்றம் பெறும் விசேட வைத்திய நிபுணர் தெரிவிப்பு. விசேட தேவையுடைய 12 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பம். தனிப்பட்ட நாடுகள் மீது வெளிநாட்டு தீர்வுகளை திணிப்பது ஐநாவின் கொள்கைகளுக்கு முரணானது என்கிறார் ஜி எல் பீரேஸ். புலம்பெயர் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் அரசு, நாட்டிலும் சர்வதேசத்திலும் அரசு இரட்டை முகம் என்கிறது எதிர்கட்சி. பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இலங்கை ஆஸ்திரேலியா முக்கிய கலந்துரையாடல். ஆக்கஸ் கூட்டமைப்பில் இந்தியா இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது அமெரிக்கா திட்டவட்டம். இந்தியாவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த பாகிஸ்தான் திட்டம், உளவுத்துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். தடுப்பூசி வழங்கலின் மூலம் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த முடியாது. தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட சனத்தொகைக்கு மத்தியில் வைரஸ் பரவலுக்கு இடமளிக்கப்பட்டால் புதிய பிறழ்வுகள் தோற்றம் பெறக்கூடும் என்பதோடு அது பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும். எனவே இது தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டியது அத்தியாவசியமானதாகும் என்று ரசாயன ஆய்வுக்கூடத்தின் வைரஸ் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் நதிக ஜானகே தெரிவித்துள்ளார். எனவே ஆல்பா மற்றும் டெல்டாவை போன்ற பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் பிறழ்வுகள் தோற்றம் பெறுமா என்பது தொடர்பில் கொழும்பு ரசாயன ஆய்வு கூடம் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகம் இணைந்து தொடர்ச்சியான ஆய்வுகளை முன்னெடுத்து வருவதாகவும் விசேட வைத்திய நிபுணர் நாதிக ஜானகி தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் தற்பொழுது வழங்கப்படுகின்ற சகல தடுப்பூசிகளும் டெல்டா பிறழ்விற்கு எதிராக செயற்படக்கூடியவையாகும். எனினும் நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக காணப்படுபவர்களுக்கு 3ஆம் கட்ட தடுப்பூசியை வழங்குவதன் மூலம் டெல்டாவிடம் இருந்து உச்சபட்ச பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். கோவிட் தொற்று அறிகுறிகள் தென்படும் போது ஆன்டிஜென் பரிசோதனையை முன்னெடுத்து அதில் தொற்று ஏற்படவில்லை என்ற முடிவு கிடைக்க பெற்றால் அதனை உறுதி செய்து கொள்வதற்காக PCR பரிசோதனையும் எடுப்பது அத்தியாவசியமானதாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விசேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கும் நாடளாவிய வேலை திட்டம் கொழும்பு ரிட்ச்வே சிறுவர் வைத்தியசாலையில் கௌரவ பிரதமரின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ஷ தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் நாட்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வழங்கி கொரோனா தொற்றினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் மரண விகிதத்தை குறைக்கும் நோக்கில் 12 வயதிற்கும் 19 வயதிற்கும் இடைப்பட்ட பிள்ளைகளுக்கு பைசர் தடுப்பூசி வழங்கப்படுகிறது. கொழும்பு, குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் உள்ள விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் நாட்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆகியோருக்கு இதன்போது தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வேலை திட்டம் எதிர்வரும் வாரம் முதல் நாடளாவிய ரீதியில் செயற்படுத்தப்படும். விசேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தடுப்பூசி வழங்கும் போது சிறுவர் வைத்திய நிபுணர்களின் அனுமதியும் முழுமையான மேற்பார்வையும் சுகாதார அமைச்சரால் கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ராம்புவல, குறிப்பாக 12 முதல் 19 வயதுடைய பிள்ளைகளுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்கள், சுகாதார மற்றும் கல்வித்துறையின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் நாட்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முதற்கட்டமாக தடுப்பூசி வழங்கப்படுகின்றது. இவ்வாறான குழந்தைகளுக்கு அதிகமாக காணப்படும் குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் இந்த தடுப்பூசி வேலை திட்டத்தை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி இதற்கு முன்னதாக அறிவித்திருந்தார். அதற்கமைய சிறுவர் வைத்தியசாலையான ரிட்ச்வே வைத்தியசாலையில் இன்று குறியீட்டு ரீதியாக இந்த தடுப்பூசி வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. விசேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோய்களினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும், எதிர்காலத்தில் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் பைசர் தடுப்பூசி வழங்குவதற்கு நாம் ஒரு அரசாங்கம் என்கின்ற ரீதியில் நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுமதியின்றி தனிப்பட்ட நாடுகளின் மீது வெளிநாட்டு தீர்வுகளை திணிப்பது ஐநாவின் கொள்கைகளுக்கு முரணானது என்ற கொள்கை நிலைப்பாட்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஆதரவு அளித்தமைக்காக தாய்லாந்து அரசாங்கத்திற்கு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் நன்றி தெரிவித்தார்.
தாய்லாந்து வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் டொன் பிரமோத் வினாயுடனான மற்றும் இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போதே இவ்விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளும் தேரவாத பௌத்த மதத்தை பின்பற்றுவதால் வலுவான மற்றும் வரலாற்றுக்கான இருதரப்பு உறவுகளை கொண்டுள்ளதாக அமைச்சர் ஜி எல் பீரிஸ் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் போதிய அளவிலான சிரேஷ்ட பௌத்த பிக்குகள் இல்லாத சமயத்தில் பௌத்த பிக்குகளை பராமரிக்க முகமாக தாய்லாந்து அளித்த உதவியை அமைச்சர் பாராட்டினார். இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் அரசாங்கத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல, மாறாக மக்களுக்கு இடையேயான உறவுகளையும் கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிமஸ்டெக், அயோரா மற்றும் ஆசிய ஒத்துழைப்பு உரையாடல்கள் போன்ற பல சர்வதேச மற்றும் பிராந்திய குழுக்களில் இரு நாடுகளும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றியுள்ளன. தனிப்பட்ட நாடுகளின் மீது வெளிக்கொண்டு வரப்படும் தீர்மானங்களை திணிப்பது ஐநாவின் கொள்கைகளுக்கு முரணானது என்ற கொள்கை நிலைப்பாட்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஆதரவு அளித்தமைக்காக தாய்லாந்து அரசாங்கத்திற்கு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் நன்றி தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதி தற்போது புலம்பெயர் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் அவர்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும் கூறுகிறார். ஆனால் எமது நாட்டு மக்களிடம் அவர் கடந்த காலத்தில் எத்தகைய கதைகளை கூறினார், மக்கள் மத்தியில் அவர் எமது நாட்டு மக்களுக்கு கூறுவது என்ன, இவ்வாறு சர்வதேச ரீதியில் தேசிய ரீதியிலும் அரசாங்கம் இருவேறு கொள்கைகளை கையாளுகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் இன்று வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரலை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்த ஜனாதிபதியின் தீர்மானத்தை வலுவிளக்க செய்யுமாறு கோரி நேற்று நீதிமன்றத்தில் இரண்டு அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம். நாடொன்றின் மத்திய வங்கியானது சுயாதீனமாக இயங்கக்கூடிய கட்டமைப்பாக இருக்க வேண்டும். மாறாக அக்கட்டமைப்பு அரசியமயப்படுத்தப்பட்டால் அந்நாட்டின் பொருளாதாரம் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிப்படும். உலக நாடுகளை பொறுத்தமட்டில் அரசியல் மயமாக்கப்பட்ட மத்திய வங்கிகளை கொண்ட நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளமையை அவதானிக்க முடியும். அரசாங்கத்தின் தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிதி ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நோக்கிலேயே அஜித் நிவாட் கப்ரல் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். அவர் கடந்த 2005 டிசம்பர் மாதம் தொடக்கம் 2015 ஜனவரி மாதம் வரையிலான காலப்பகுதியில் மத்திய வங்கியின் ஆளுநராக பதவி வகித்தார். ஆளுநர் பதவி வகித்தவர் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சாதகமான முறையில் செயற்படுவது மற்றும் முற்றிலும் தவறான ஒரு விடயமாகும். இருப்பினும் பிணை முறியடி மோசடி விவகாரத்தை இந்திய நிறுவனம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட கணக்காய்வின்படி பிணைமுறை விநியோகத்தில் அஜித் நிவாட் கப்ரல் அவரது உறவினர்களுக்கு சலுகை வழங்கியமை வெளிப்பட்டது. அது மட்டுமன்றி நாட்டிற்கு பெருமளமான நட்டத்தை ஏற்படுத்திய ஹெஜின் உடன்படிக்கையும் அவராலேயே மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்கு எவ்வகையிலும் பொருத்தமற்ற ஒருவரை தற்போது அரசாங்கம் அப்பதவிக்கு நியமித்து இருக்கிறது. அடுத்ததாக எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி நாட்டை மீள திறப்பதாக இருந்தாலும் அதற்கு முன்னர் பொதுமக்கள் ஒன்று கூடும் வாய்ப்பு காணப்படுகிறது. இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க வேண்டும். குறிப்பாக அதிபர் ஆசிரியர்களின் ஊதிய கொடுப்பனவு தொடர்பாக பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாடு திறக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் போராட்டங்கள் இடம்பெற்றால் புது வருடத்தில் ஏற்பட்ட கொரோனா வைரஸ் பரவல் கொத்தனியை ஒத்த நிலையில் மீண்டும் ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் முகமாக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய பிரதி உயர் ஸ்தானிகர் அமண்டா ஜூவல் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்னவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தில் இதுகுறித்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது அமண்டா ஜூவல் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் உயர் அதிகாரியுடன் இருதரப்பு முக்கியத்துவம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மேலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான கூட்டு முயற்சிகளில் முக்கியத்துவம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த நோக்கத்திற்காக அனைத்து பிராந்திய நாடுகளுடனும் இலங்கை முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் பாதுகாப்பு செயலாளர் உறுதியளித்துள்ளார். இதேவேளை இருதரப்பினரதும் தற்போது உள்ள பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுப்பதற்கான சாதாரண நடைமுறைகளுக்கு ஏற்ப இந்த சந்திப்பு நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது.
தொடர்வது வெளிநாட்டு செய்தி. ஆகஸ் கூட்டமைப்பில் இந்தியா இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது என அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெள்ளை மாளிகை தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோன் சாஹி, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மை நிலவ வேண்டும் என பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் விரும்புகின்றன. நாடுகளுடனான பேச்சுவார்த்தை நடத்தி இணைந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. வெறும் அடையாளத்திற்காக மட்டுமல்லாமல் ஆகஸ் கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த புதிய கூட்டமைப்பில் இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட எந்த நாடுகளும் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்கும் நோக்கில் ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து ஆக்ஸ் கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்நிலையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மையமாக கொண்டு அமெரிக்காவுடனான மற்றொரு கூட்டணியை அமைப்பது தொடர்பாக இந்தியாவிடம் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தீவிரவாதிகளை பயன்படுத்தி இந்தியாவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குண்டுவெடிப்பு போன்ற பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த பாகிஸ்தான் உளவு அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த பண்டிகை காலங்கள் வரவுள்ளதால் மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தும் திட்டத்துடன் எல்லைப் பகுதியில் ஊடுருவிய இரண்டு பயங்கரவாதிகளை போலீசார் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.